அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவடைஞ்சு அதில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து புதிய அதிபர் அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கு அவர் விரைவில் அதிபராகவும் பதவியேற்கவும் இருக்கிறாரு ஸோ பொதுவாகவே அமெரிக்காவோட அதிபர் தேர்தலை எதனால உலக நாடுகள் பயங்கர கூர்ந்து கவனிக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவோட ஒரு சின்ன அசைவும் அவங்களோட நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்டாக கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த வகையில் இந்த அதிபர் தேர்தலில் மிகப்பெரிய லெவலில் பார்க்கப்பட்ட ஒரு இடம் என்ன அப்படின்னா யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா இந்த போரில் அமெரிக்காவோட இந்த ஒரு அதிபர் ஷிஃப்ட் வந்து எந்த மாதிரியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது எல்லாருக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வமாகவே இருந்துச்சு ரொம்ப கூர்ந்து ஒரு கவனிக்கப்படுற ஒரு இடமாகவும் இருந்தது அந்த வகையில் இப்போது இந்த இடத்துல இப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் நம்பர் ஒன் அந்த அதிபர் தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம போயிடலாமே அதிபர் தேர்தலுக்கு முன்னாடியே ட்ரம்ப்பும் பல இடத்துல சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா நான் மட்டும் அதிபராக இருந்திருந்தேன் அப்படின்னா இந்த போர் நடந்திருக்கவே நடந்திருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லி வந்தார் இதனால அப்படின்னா இந்த ஒரு போருக்கு மிக முக்கியமான காரணம் ஜோ பைடன் தான் அப்படின்றதையும் ட்ரம்ப் பயங்கர இதாகவே சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக அண்ட் ஜெலன்ஸ்கியோட அந்த போரை அப்ரோச் பண்றதுக்கு எதிராக ட்ரம்ப் தொடர்ந்து அவரோட எதிர்ப்பையும் தெரிவிச்சிட்ருந்தார் ரொம்ப குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா ஜெலன்ஸ்கி எப்போல்லாம் அமெரிக்கா வர்றாரோ அப்போல்லாம் கையில பில்லியன் கணக்கில் யூஎஸ் டாலரை எடுத்துட்டு திரும்பி நாடு திரும்புறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ரொம்ப கடுமையாவே பேசியிருந்தார் அதுவும் இவரைக்கும் பார்த்துருவோம்னா டுவெண்ட்டி டூல இருந்து இது வரைக்குமே கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு பில்லியன் டாலர் வந்து அமெரிக்காவுல இருந்து யுக்ரைனுக்கு எய்டா நம்மளால பார்க்க முடியுது அண்ட் இது வந்து அபிஷியலா அமெரிக்காவுல இருந்து அனௌன்ஸும் பண்ணிருக்காங்க இப்படி இருக்க யுக்ரைன் இப்போ நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ஸ்டெப் எடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த அதிபர் தேர்தல் முடிஞ்சு அதோட முடிவுகள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஜிலன்ஸ்க்கு ஒரு விஷயத்த சொன்னாரு என்ன அப்படின்னா நான் வந்து டொனால்ட் ட்ரம்ப்போட நேர பேசிட்டேன் அவர்கிட்ட வந்து பார்த்து பேசினதுக்கப்புறம் அவர் என்னன்னா நான் இதுக்கப்புறமா எப்போவுமே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்க போறோம் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு பட் இருந்தாலும் பைடன் அண்ட் ஜெலன்ஸ்கி இருந்த இந்த ஒரு உறவாக இருக்கட்டும் அது வந்து இப்போ தொடருமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஸோ ஓகே இப்போது ஜெலன்ஸ்கியோட விஷயங்கள் எப்படி இருக்குது ஓகே இப்போ யுக்ரைன் அண்ட் ஜெலன்ஸ்கி இந்த விஷயத்தை இப்படி பார்க்குறாங்க அப்போ ரஷ்யா அதை எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிடுறாங்க எதனாலனா ட்ரம்ப் அண்ட் பைடன் இந்த இரண்டு பேருக்கு இடையில் ரொம்ப பெரிய ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் இப்போ ட்ரம்ப் உள்ளே வந்ததுனால அதாவது பைடன் வெளியே போயிட்டு ட்ரம்ப் உள்ளே வந்ததுனால இந்த ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் இருக்குது இது வந்து இந்த இடத்த பீஸ்ஃபுல்லாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரஷ்யாவும் நம்புறதா சொல்லியிருக்கிறாங்க நவ் தட் ட்ரம்ப் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு போர் வந்து அமைதிக்கு திரும்பும் ஆர் இந்த ஒரு போர் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவு பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பலருக்குமே இருந்து வருது எதனால் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து கேண்டிடேட்டாக நிற்கும் பொழுதே பலர் வந்து கேட்ட ஒரு கேள்வி நீங்கள் பிரசிடெண்டாக வந்துட்டீங்க அப்படின்னா யுக்ரைன் ரஷ்யாவோட போரை எப்படி அணுகுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னது என்னோட முதல் வேலை அங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நான் வந்து நேர புட்டினை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு இங்கே பாருப்பா ஜெலன்ஸ்க்கு இந்த பக்கம் கூப்பிட்டு வச்சு இங்கே பாருங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க அப்படின்றத நான் நார்மலாக சொல்லி அனுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாணியிலேயே அதுக்கு ஒரு பதிலையும் அளிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஜோ பைடன் வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுக்கப் போகிறாரு அண்ட் ஜெலன்ஸ்கி அதை எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோ பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ என்ன மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கறாங்கன்னா யுக்ரைனை ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிபிள் பிளேஸில் இந்த இடத்துல நிறுத்திட்டு தான் நம்ம அங்கேருந்து வெளியேறணும் நம்ம ஒயிட் ஹவுஸ்லேருந்து வெளியேறதுக்கு முன்னாடி யுக்ரைனை வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிபிள் பொசிஷனில் நிறுத்திட்டு போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் தான் ஜோ பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்றதையும் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் இந்த ஒரு விவகாரம் எப்படி போக போகுது அப்படின்றத தான் பார்க்கணும்